இதுவே ஒரு செயலை நான் செய்யறேன், அந்த செயலை இறைவன் தான் செய்யறான், நான் செய்யல, எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. இறைவனுடைய பொம்மை நான், அவன் ஆர்டர் போடுறான், ஒரு வேலைக்காரன், நான் ஒரு சர்வன்ட், நான் ஒரு புரோக்கர், நான் ஒரு பிச்சைக்காரன், நான் ஒரு விளங்காதான், நான் ஒரு பஞ்ச பரதேசி. இந்த தன்மையில உங்களுக்குள்ள நீங்க நல்லா ஆழமா ஸ்டோர் பண்ணிட்டீங்க, நீங்க நினைச்சாலும் உங்களால தப்பு பண்ணவே முடியாது. ஏன், உங்களுக்கு பிரச்சனையும் நான் இவன் அவன் இவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன், இவ்வளவு அனுபவம் இருக்கு, இவ்வளவு பேர் என்ன பாராட்டி இருக்காங்க, இவ்வளவு தூரம் நான் உயர்ந்து சாதிச்சிருக்கேன், இதை பண்ணிருக்கேன் அதை பண்ணிருக்கேன்றதான் உங்களுக்கு பிரச்சனையே. நான் அது எதுவுமே கிடையாது, எல்லாமே போலியான பிம்பம், எல்லாமே நான் வெளியில பார்த்து காப்பி அடிச்சதுதான், உள்ளுக்குள்ள என்ன ஏமாத்திட்டு இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அமைதிக்குள்ள போயிருவீங்க. அதான் மோட்சம், அதான் முக்தி, அதான் சித்திகள்ன்றது. சித்தினா என்ன, முழுமை பெறுதல்ன்றது அர்த்தம். உலகம் பொய் என்று உணர்வது ஞானம், அந்த ஞானம் முழுமை பெற்று விட்டால் பிரம்ம ஞானம், அவ்வளவுதான். இதுக்கடையில நிறைய அனுபவங்கள் சந்திச்சுக்கிட்டே வருவீங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு மனிதன் எப்படி இந்த காலகட்டத்தில் வாழும்போது அடுத்த ஜென்மம் இல்லாமல் தப்பிக்க முடியும், அங்கதான் ட்விஸ்டே இருக்கு. எந்த செயல் செய்தாலும் நான் செய்கிறேன் என்று செய்தால் அந்த கர்மவினை உங்களை சேரும். மிகப்பெரிய ரகசியம் அது, யாரும் அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. அந்த செயலை நான் செய்யவில்லை, இறைவன் தான் செய்கிறார், எனது குருநாதர் தான் செய், இன்ஃபேக்ட் அவங்க தான் செய்வாங்க, அதுதான் உண்மை. நீ அதை உணர்ந்து ஒத்துக்கணும், அதான் பிரச்சனை. நீ ஒத்துக்க மாட்டீங்க, ஏன் திறமை, ஏன் டேலண்ட், நான் இப்படி பண்றேன், நான் அப்படி பண்றேன், இப்படி நினைப்பதனால் என்ன ஆகிறது, பல பிரச்சனைகள் எழுத்துக்கிறீங்க. ஏன், நீ தானப்பா பண்ணனே, நீ அனுபவின்னு போட்டு விட்டுருவாங்க, அந்த பக்கம் திருப்பி விட்டீங்கன்னா அதுக்குண்டான மொத்த பொறுப்பையும் அவங்க எடுத்துப்பாங்க. உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, நியூட்ரலாவே இருப்பீங்க, எப்பயுமே மனம் சலனமற்ற ஸ்டேஜ்லயே இருக்கும், பக்குவத்தோட இருப்பீங்க, பாசிட்டிவா இருப்பீங்க, வேற லெவல்ல திங்க் பண்ணும் மைண்டு. எங்கிருந்து சில வார்த்தைகள் வருதுன்னே தெரியாது, மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்டுக்கெல்லாம் உங்களுடைய மனம் என்ன அலைகள் ஓட ஆரம்பிச்சிடும். நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க அப்படின்னா, இந்த வாழ்க்கையில நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில இவ்வளோ பெரிய உலகம், அமெரிக்கா ஜப்பான் அது இதுன்றாங்க, பணம் காசுன்றாங்க, கொரோனா கிரானான்றாங்க, இப்படியெல்லாம் இருக்கு. இவ்வளவு உண்மை இருக்கும்போது கண்ணை மூடி உட்கார்ந்தா எல்லாம் தெரிஞ்சுனா உங்களுக்கு என்ன பார்த்தாவோ மற்ற சித்தரை பார்த்தாலும் கேனப்பய மாதிரி தான் தெரியும். ஏன்னா அது இப்படி இவ்வளோ, அதுதான் உலகமே இருக்கும், அங்கதான் ட்விஸ்டே இருக்கு, புரிஞ்சுக்குங்க. இந்த உலகம் உங்களை எந்த வழியிலையாவது உள்ளுக்கு பார்க்கும், வைராகியத்தோட இருந்து எவன் ஒருவன் குரு விசுவாசத்தோடு குருவின் காலை பிடித்து கொண்டு சதா சர்வகாலம் குருவே 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 குருவேன் இருக்கிறானோ அவனுக்கு அனைத்தும் கிடைச்சது. நானே உங்க குரு கிடையாது, அதனாலதான் சொல்றேன், நானே இந்த அந்த தன்மையெல்லாம் அடையல. இப்ப புரியுதா உங்களுக்கு, ஏன் என்னை குருன்னு கூப்பிட வேணாம்னு சொல்றேன்னு. ஒரு கட்டம் வரையும் மனமே உங்களுக்கு குரு, அதுக்கப்புறம் அந்த ஆத்மா உங்களுக்கு வழிகாட்டும், சித்தர்கள் வழிகாட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இதனாலதான் நானே அந்த தன்மைக்கு போகவில்லை, நானே நான் டிராவலிங்ல தான் இருக்கேன். அகத்தியரே டிராவல்ல தான் இருக்கிறார், போகரே டிராவல்ல தான் இருக்கிறார். ஆனா நான் டிராவல்ல இருக்கேன்னா என்னையெல்லாம் கடந்த பல டிராவல்ல இருக்காங்க, முன்னாடி இருக்காங்க. நான்லாம் பிஸ்கோத், நேத்து பேஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்ச காலம், நமக்கெல்லாம் என்ன அவ்வளவு பில்டப்பு, பல நின்று கொட்டை போட்டவங்களாம் இருக்காங்கப்பா அதுல. அப்ப நான் எனக்கு என்ன இங்க ரோல், எங்க அப்பா என்னைய ஒரு வேலையை கொடுத்து அமைச்சிருக்கிறார், காஞ்சி விஸ்வநாதசாமி என்ன சொல்லியிருக்கிறார், இது உன் வேலை, இதுக்கு தான் நீ உன்னை அவன் அமைச்சிருக்கேன், இந்த வேலையை மட்டும் நீ பண்ணு சொல்றனா அந்த வேலையை மட்டும் பண்ணிட்டு இருக்கேன், இதனால இப்படி நடந்தா அப்படி, அதை பத்திலாம் எனக்கு கவலையே கிடையாது. ஏன், அனைத்தும் அவரு தான். செலிப்ரேட் த டெத் அப்படின்றாரு ஓஷோ, எப்படி சாவை கொண்டாடுங்கள் அப்படிங்கிறாரு. மனிதனுக்கு தான் தெரியும், என்ன தெரியும், இந்த உலகம் என்பது உண்மை அப்படின்ற மாதிரி. ஞானிகளுக்கும் சித்தர்களுக்கும் மகான்களுக்கு தெரியும், இந்த உடலை விட்டு போனாதான் வேற லெவல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ண போறான். அது தெரிஞ்சதுனாலதான் டெக்னிக்கா செலிப்ரேட் த டெத் அப்படிங்கிறார் அவர், சாவை இறப்பை கொண்டாடுங்கள். அந்த தன்மைகளும் ஒருத்தன் போயிட்டான்னு வைங்களேன், ஒருத்தனை எது மிகப்பெரிய லெவல்ல பயத்தை ஏற்படுத்தி உங்களை நல்ல வாழ்க்கைக்குள்ள போக கூடாம வச்சிருக்குன்னா, ஒரே வாழ்க்கை தான் நமக்கு கிடைச்சிருக்கு, ஒரு இவ்வளவு நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணிருக்கோம், ஒரே குழந்தைதான் இருக்கு, நல்ல பிள்ளைங்களா இருக்காங்க, இதெல்லாம் போய்ங்கிறானே, சரியா முட்டா பயலா இருப்பாங்க, உங்களுடைய அறிவு கட்ட முட்டைன்னு திட்டுவீங்க. எஸ்கேப் ஆகி போகும்போது நான் தப்பிச்சிருவேன், நீங்க எல்லாம் மாட்டிப்பீங்க, பிரச்சனை உங்களுக்கு தான். நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன், என்னால் பேச முடியும், பேசணும்னு நினைச்சா மனப்பாடம் பண்ணி பல பாடல்களை பாடுவேன், எனக்கு அது அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன மேட்ரு தேவையோ அதை மட்டும்தான் கொடுக்க, அதனாலதான் அங்கேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன். ஏன்னா நீங்க இதை மட்டும்தான் உங்க மைண்ட்ல பதியணும், வேற எதுவுமே பதிய கூடாது.
எல்லாம் பொய் 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 பொய்ன்றத பதிஞ்சுக்கிட்டே இருந்தாதான் அந்த இதுல இருந்து உங்களுக்கு விடுதலையே கிடைக்கும். அது வரைக்கும் கிடைக்காது. இந்த வாழ்க்கையே கனவுன்றதை நீங்க உணர்ற வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில நிம்மதி என்பதே வாய்க்காது. எழுதி தரேன், எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு தெரியல, பட் இதுதான் சத்தியம். இந்த வாழ்க்கை எப்ப உண்மைன்னு நினைச்சீங்கனாலும் வலிக்கும். கனவா பாருங்க, அடுத்த செகண்ட் அந்த வலி காணாம போகும். ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க, ஏதோ ஒரு வலி வேதனை உங்களுக்கு கொண்டுகிட்டே இருக்கு, அவஸ்தை பண்ணுது அப்படின்னா அந்த வலி வேதனை பின்னாடியே ஓடாம அதை கவனிக்க ஆரம்பிச்சு அதுக்கு சரியான பதில் கொடுக்க ஆரம்பிச்சு வலியே தெரிச்சு ஓடிடும். அப்போ இப்ப வாழ்க்கையில நம்ம பிறந்துட்டோம், அப்பா அம்மா மூலியமா இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம், ஒரு காலகட்டம் வரைக்கும் கடந்து போறோம், ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம இப்படிதான் நம்ம வாழ்க்கையை வாழ்றோம்னு சொல்லி யார் நிர்ணயிக்கிறாங்க? நீங்க நிர்ணயிக்கிறீங்களா? இந்த உலகம் தான் நிர்ணயிக்குது. நீங்க எந்த எதுக்கு போகணும், எதுக்கு படிக்கணும், இன்ஜினியரிங் 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 படிச்சீங்க, வருஷ கணக்கா படிச்சீங்க, லட்ச லட்சமா கோடி கோடியா கட்டி படிச்சீங்க. எத்தனை இன்ஜினியர் தெரியுமா நீ புரோட்டா போடுற வேலை, வேலையே இல்லாம இருக்காங்க. என்ன காரணம்? புத்தியை பயன்படுத்தி எல்லாரும் இன்ஜினியரா போறானே, வேலை கிடைக்குமான்னு கொஞ்சம் யோசிச்சு நமக்கு என்ன வரும், நமக்கு என்ன பிடிக்கும்னு பாத்துருந்தானே இன்னைக்கு அவன் குழப்பம் நல்லா இருந்திருக்கும். எல்லாரும் போறானே, இதுக்கு பேர் தான் கூட்டத்தோட கூட்டமா ஓடுறது, ஆட்டு மந்த மாதிரி ஓடுறது. எல்லாரும் மேக்சிமம் பீப்புள் எதை சொல்றாங்க அதான் சரின்னு பேசுறது. சத் விசாரம் வள்ளலார் சொன்னது போல வந்து ஒருவன் தனக்குள்ளேயே கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னா எல்லாத்தையும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சு, கேள்வி கேட்கறது திமிர்த்தனமா கேள்வி கேட்கறது இல்ல, தனக்குள்ளேயே கேள்வி கேட்கறது. அந்த தனக்குள்ளேயே கேள்வி கேட்கறது வந்ததுன்னா அந்த சாந்த நிலைக்கு போயிடுவான், ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அவ்வளவுதான் ரகசியம். நீங்க போட்டு குழம்புறதுக்கு இங்க எதுவுமே கிடையாது. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியேங்கிறார். எப்படி கோடி 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 எண்ணிறந்த கோடியேங்கிறார் யாரே? சிவாக்கியர். அப்படின்னா என்ன யோசிங்க, என்ன புரியுதுன்னு சும்மா லைட்டா ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு என்ன புரியுதுன்னு சும்மா லைட்டா ட்ரை பண்ணுங்க. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. அப்படின்னா என்ன, பல்லாயிரம் வருடங்களாக இந்த இறைவனை தேடி, இறை தத்துவத்தை தேடி, இறைவன்னா யாரு, எங்க இருக்கான், எப்படி இருக்கான், இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியாம இந்த உண்மை எங்க இருக்குன்னே தெரியாம செத்து போனவங்க ஏகப்பட்ட பேர். ஒரு சின்ன உணர்வு, அந்த ஒரு சின்ன உணர்வு, சின்ன உணர்வு எங்கேயாவது கிடைச்சிடாதான்னு சொல்லி 80 வயசு 90 வயசு வரைக்கும் வாழ்ந்து செத்து போனவங்களா இருக்காங்க. காட்டுக்குள்ள உட்காந்து ஒண்ணுமே கிடைக்காம ஏன் இன்னைக்கு உங்களுக்கு ஈஸியா சொல்லிட்டாரு வள்ளலாரு, எந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துலதான் எல்லாருக்கும் முடிச்சுட்டாரு.